தமிழ் திரையுலகில் அதிக படங்களை தயாரிக்கும் லைகா முதல் சாதாரண தயாரிப்பாளர்கள் வரை அனைவருக்கும் அள்ள அள்ள குறையாமல் வட்டிக்கு பணமளிக்கும் பினான்சியர் அன்பு செழியன். பிரபல தயாரிப்பாளர்களிடம் வெற்று காகிதத்தில் கையெழுத்து பெற்றுக்கொண்டு அடுத்த நொடியே 50 கோடி ரூபாய் வரை ரொக்க பணமாக அள்ளி கொடுக்கும் வல்லமை மிக்க அன்பு செழியனுக்கு எதிராக கடிதம் எழுதி வைத்துவிட்டு சசிகுமாரின் உறவினர் அசோக்குமார் தற்கொலை செய்து கொண்ட போது கூட கந்துவட்டி புகார் மீது நடவடிக்கை பாயவில்லை. ஆனால் கடந்த 2 நாட்களாக தொடரும் வருமான வரி சோதனையில் அன்பு செழியன் மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் உள்ளிட்டோர் வீடுகளில் இருந்து இதுவரை 77 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது சாமானியர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் திரை உலகினர் இந்த தொகை குறைவு என்றே பேசிக் கொள்கின்றனர். கந்துவட்டி புகார்கள் வரிசை கட்டி நின்றாலும் அரசியல் செல்வாக்குடன் பினான்ஸ் தொழிலை பந்தாவாக செய்து வந்த அன்பு செழியனின் பேராசைதான் அவரை வருமான வரித்துறையினரின் பிடியில் சிக்க வைத்துள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் திரையுலகினர். பொங்கலுக்கு வெளியான ரஜினியின் தர்பார் படத்தை குறைந்த விலைக்கு கேட்டதால் அன்பு செழியனுக்கு பதில் பல்வேறு விநியோகஸ்தர்களுக்கும் ஏரியாக்களை பிரித்து விற்றது லைகா நிறுவனம். தொடர் விடுமுறை என்பதால் படம் நல்ல வசூலை பெற்று திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் கோடிகளில் புரண்டனர். ஆனால் 21 நாட்களுக்கு பிறகு தர்பார் படத்தால் தங்களுக்கு நஷ்டம் என கூறி 10 பேர் கொண்ட விநியோகஸ்தர்கள் திடீர் போர்க்கொடி உயர்த்தினர். ரஜினியின் வீட்டை முற்றுகையிட்டனர். முதலில் 25 கோடி கேட்டவர்கள் 65 கோடி ரூபாய் வரை கேட்டு மிரட்டல் விடுத்ததாக தகவல் வெளியானது. இதன் பின்னணியில் விநியோகஸ்தர்களுக்கு வட்டிக்கு பணம் வழங்கிய பினான்சியர் அன்பு செழியனின் தூண்டுதல் இருப்பதாகவும் கூறப்பட்டது. தர்பார் படத்தின் வசூல் நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்து வந்த வருமான வரித்துறையினருக்கு வரி ஏய்ப்பு செய்வதற்காக இந்த நஷ்ட கணக்கு நாடகம் நடத்தப்படுகிறதா என்று சந்தேகம் எழுந்தது. மேலும் தீபாவளிக்கு வெளியாகி 300 கோடி ரூபாய் வசூலித்த படம் என்று ட்விட்டரில் ட்ரெண்டிங்கான பிகில் படத்தின் முக்கிய விநியோகஸ்தர் அன்பு செழியன் என்பதாலும் அவரது வீட்டில் சோதனை நடத்த வருமான வரித்துறையினர் திட்டமிட்டனர். முதலில் அன்பு செழியன் அலுவலகத்தில் விசாரணையை தொடங்கிய வருமான வரித்துறையினரிடம் ஏராளமான உறுதிப்பத்திர குறிப்புகள், சொத்து பத்திரங்கள், கையெழுத்திட்ட வெற்று பத்திரங்களும் ஏராளமாக சிக்கியது. வரவு செலவு கணக்கு எழுத பயன்படுத்தப்பட்ட டைரி ஒன்றும் சிக்கியது. அதில் பிகில் படத்தின் புரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட் மாணிக்கம் என்பவர் மூலம் நடிகர் விஜய்க்கு ரொக்கமாக 20 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாக குறித்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பிகில் படத்தை தயாரித்த AGS நிறுவனத்திலும் உரிமையாளர் கல்பாத்தி அகோரம் வீடுகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. அங்கு பிகில் படத்திற்கு இன்று நடிகர் விஜய்க்கு வங்கிக் கணக்கில் 30 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். மொத்தம் விஜயிடம் 50 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதா என்பதை அறிய விஜயின் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர் அதிகாரிகள். அங்கு விஜய் இல்லை என்பதை அறிந்து நேரடியாக நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பு நடந்த இடத்திற்கே சென்று முறைப்படி சம்மன் வழங்கி அவரை விசாரணைக்காக வீட்டுக்கு அழைத்து வந்தனர். பினான்சியர் அன்பு செழியன் கொடுத்த 20 கோடி ரூபாய் குறித்து தொடர்ந்து விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விஜய்க்கு சொந்தமான இடங்களில் 24 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த சோதனை இரவு நிறைவு பெற்றது. மேலும் 20 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்ததாக கூறப்படும் பிகில் படத்தின் தயாரிப்பு மேலாளர் வெங்கட் மாணிக்கம் என்பவரது வீட்டிலும் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. அதன்
அண்மை காலமாக தமிழ் திரையுலகில் பிரபல நாயகர்களின் படங்கள் சரியாக போகவில்லை என்று நஷ்ட கணக்கு காட்டி மீண்டும் அதே நாயகர்களை வைத்து படம் தயாரித்து வசூல் பார்ப்பதை அன்பு செழியனிடம் பினான்ஸ் பெறும் தயாரிப்பாளர்கள் சிலர் தொடர்ச்சியாக செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்பு செழியன் வட்டிக்கு கொடுப்பதில்லை என்று தன்னிடம் தெரிவித்ததாக இயக்குனர் சீமான் தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அன்பு செழியன் வந்து இப்போ திரைப்படத்துக்கு வட்டி கொடுக்கறதில்ல, பணம் கொடுக்கறதில்ல. ஏன்னா நான் கேட்டேன், எனக்கு ஒரு படம் எடுக்கிறேன்னு, ஐ சாமி நான் நிறுத்திட்டேன்றாரு. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல, அவர் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, கொடுத்த காசை வசூலிக்க முடியல, அதனால் நிறுத்திட்டேங்கிறாரு. அது காரணமானு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் பாலிவுட் திரையுலகம் தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகளிடம் சிக்கி அல்லோலப்பட்டது போல தமிழ் திரையுலகம் கந்துவட்டி பினான்சியர் அன்பு செழியனின் ஆதரவாளர்களிடம் சிக்கியுள்ள நிலையில் இந்த அதிரடி சோதனையால் தர்பார் நஷ்டம் என்றவர்கள் ஓட்டம் எடுத்துள்ளனர் என்கின்றனர் திரையுலகினர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர்கள் கோபிநாத், பிரியன் மற்றும் வேல்ராஜ்.